ஹலோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் டாக்டர் தமிழ் சேனல் வந்து டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். நீங்கள் வெளில போனாலும் நம்ம சேஃபாக போய்ட்டு சேஃபாக வாங்க, எப்பவுமே சந்தோஷமாகவும் இருக்கணும். அதுக்கு நடுவில் நம்ம சேனலும் பார்க்கணும், உங்கள் வண்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், வண்டியை வேலையும் கற்றுக்கணும். ஓகேங்களா? அதான் நம்ம சேனலோட இது. இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இதுமாரி எல்இடி பல்ப் எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு. நான் நிறைய வாட்டி போட்டு காமிச்சிட்டேன் எல்இடி எப்படி போடணுன்ட்டு. ஆனால் மார்க்கெட்டில் இப்போ ஒரு புதுசாக ஒரு பல்ப் வந்திருக்கு, ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது, 400 ரூபா போல தான் இருக்குது. இதில் ரெண்டு வருது, ஒன்று ஒயிட் ஒன்று வருது, ரெட்டு ஒன்று வருது. நிறைய பேர் எல்இடி அசம்பிளிக்குள்ளேயே ஒரு லேயர் இது பண்ணி இந்த கலர் பல்ப் வைப்பாங்க. இதுமாரி பண்ணவே வேண்டாம் இந்த பல்புக்கு, இது ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம எல்இடி பல்ப் போட்டாவே ரெண்டுமே கலராக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். நைட்லலாம் போட்டிங்கன்னா செம்ம வெளிச்சமாக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பார்த்தா வண்டியை ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், நீங்களே பார்த்து ஈஸியாக செட் பண்ணுங்கள், வண்டியை ஒரு அட்ராக்ஷனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வண்டி எல்இடி தான் பார்க்க போகிறோம், எப்படி ஃபிட் பண்ணுறதுன்ட்டு. இப்போ வந்து இது வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 690 ரூபா இருக்கும் பல்பு, பின்னாடி ஃபேன் வச்சுருக்கோம். இதில் அப்படியே ஒரே இதை ஓல்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு லைன் டிசி லைன் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா? நான் நிறைய வீடு போட்டிருப்பேன், ஆனால் இந்த பல்ப்பு ஃபஸ்ட் டைம் போடுறேன். இது எவ்வளோ பவர் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம உங்கள் வண்டியெலாம் ஈஸியாக ஃபிட் பண்ணுறது எப்படின்ட்டு இந்த வண்டியில் பார்ப்பீங்க. எப்பவும் நான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஒரு லைன் நீங்கள் மாற்றி கொடுத்தாலோ லைட்டு திடீர்னு எரியலாம், ஆனால் அதால் கண்டிப்பாக பேட்டரி டவுன் ஆகும், வேறு எதனால் பிரச்சனை வரும். ஓகேங்களா? அதனால் லைனு கரெக்டாக கொடுத்தீங்கன்னாவே எந்த பிரச்சனையும் வராது, பேட்டரியும் சீக்கிரம் டவுன் ஆகாது. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்பெண்டருக்கு பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம டூமா போயிட்டுவோம். ஸ்பெண்டரும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இது சேமாக தான் இருக்கும். நம்ம பண்ணுற வேலை எல்லா விதத்துலேயும் இருக்கும். ஒரு வண்டியில் ஒயர் கலர் மாறலாம். ஓகேங்களா? அதனால் பார்த்து நம்ம கரெக்டாக தான் கொடுக்கணும். இப்போ ஏற்கனவே சாதாரணமாக இதில் வண்டியில் ஆலஞ்சி பல்ப் தான் இருக்குது. ஓகேங்களா? கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னா இது பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு, நம்ம போகிறது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, நம்ம மாஸ்க்கு தனியாக கட்டி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எல்இடி அசம்பிளி தனியாக கட்டிக்கணும். இது சுவிட்ச் லைனை கொடுக்க போகிறோம், இன்னொரு லைனை வந்து நம்ம இக்னிஷன் கொடுக்கும், வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப பெருசெலாம் கிடையாது. அது எப்படி கொடுக்குதுன்னு பாருங்கள். ஓகே, பல்ப்பை பார்க்கலாம். ஒரு கிலோமீட்டர் இருக்குது, இன்னொரு கிலோமீட்டர் இந்த ஆரஞ்சாக இருக்கலாம். நம்ம போட்டு பார்த்தா கட்ட தெரிஞ்சிடும் நம்மளுக்கு பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அசம்பிளி கட்டியாச்சு. ஓகே, அசம்பிளி ஈஸியாக நம்ம கட்டிக்கலாம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்தமாதிரி ஓட்டெல்லாம் தனியாக கட்டி வச்சிங்க, அதிலே தொங்க வச்சிங்கன்னாவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் தனித்தனியாக எடுத்துக்கணும். ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபிட் பண்ணலாம் ஈஸியாக, எப்படி கேட்டுறோமோ அப்படியே மாட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ பிரிச்சாச்சு. இப்போ இதில் ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்இடி சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குல்ல, ஐ பீம் லோ பீம், அந்த சுவிட்சில் வர லைன் தான் நம்ம பார்க்கணும். நம்ம எதுனா பண்ணியிருக்கோம், அது வரைக்கும் பாருங்கள், இந்த எல்லோ லைனு. ஓகேங்களா? இந்த எல்லோ லைன் வந்து இப்படி இருந்திருக்கும், இப்படி இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணால் சென்டராக கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இந்த ஒரு பீஸ் இருக்குல்ல, இதை நம்ம டம்மியாக விட்டுறணும். சுவிட்சில் ஒரு லைன் இருக்குல்ல, இந்த வரைக்கும் பாருங்கள், இது இந்த லைனை எடுத்துகிட்டு நம்ம கீ செட்டில் கொடுக்கணும். இப்போ இதை நம்ம கட்டிடுறோம். ஓகேவா? இப்போ பார்த்துங்க, எல்லோ லைனு சுவிட்சிலேருந்து வருது. ஓகேவா? அதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைன் கொடுத்து இப்போ நம்ம கீ செட்டில் கொடுக்கணும். இது இப்போ எல்லாேருக்கும் சந்தேகம் வரலாம். ஓகேங்களா? இதுமாரி 4 பின்னுக்கெலாம் என்ன பண்ணலான்ட்டு, 4 பின்னுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் பிளாக் இருக்கும். ஓகேங்களா? ஃபுல் பிளாக்கு அதில் கொடுக்கணும். இதே 2 பின்னாக இருந்ததுன்னா பிளாக்கு ரெட்டு இருக்கும். ஓகேங்களா? ரெட்டில் வந்து சின்ன பிளாக் கோடு இருக்கும், அதில் கொடுக்கணும். அதில் கொடுத்தா தான் இதை இந்த லைன் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு, பேட்டரி லைன். ஓகேங்களா? ஓகே, இந்தமாரி சாக்கெட் உள்ளே விட்டு கட்ட அந்த பிளாக் லைன் தெரியுதுங்களா, அதுக்காக விட்டுட்டு இது மாதிரி லென்னாக லென்த்தாக நீங்கள் கட் பண்ணிங்க, ஏன்னா போடும்போது திடீர்னு கட் ஆகிடும், அதனால் லென்த்தாக போட்டு கண்டிப்பாக டேப் பண்ணும். டேப் பண்ணாமல் விட்றாதீங்க, ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இந்த பாட்டில் டச் ஆச்சுன்னா ஃபீஸ் போயிடும், வேறு பிரச்சனைலாம் வரும், பல்பே போயிடும். ஓகேங்களா? அதனாலலாம் கரெக்டாக டேப் பண்ணுங்க. அதை நம்ம சேனல் நிறைய பார்த்துருப்பீங்க, நம்ம டேப் வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணிடணும், அதை கையோட பண்ணுறோங்க, ஏன்னா நம்ம இருக்க இன்னும் அதிகமாக தான் ஆகும், அது திடீர்னு மறந்துடுவோம், அதனால டேப் பண்ணுறது ரொம்ப சேஃபு.
அந்த இடத்துல லைனை வெளில தெரியக்கூடாது, அந்த மாதிரி டைப் பண்ணும். இப்போது லாக் செட்டு, லாக் செட்டில் நம்ம பிளாக் லைனில் கொடுத்துருக்கோம். சுவிட்சில் வந்து எல்லோ லைனை கட் பண்ணி இதோ இருக்கு பாருங்கள், இதை வந்து டம்மி ஆகிக்கணும். ஓகேவா, அந்த சாக்கில் டம்மி ஆகிட்டு இதில் டேப் அடிச்சிடணும் கண்டிப்பாக, ஏன்னா இதுவும் எங்கன்னா பாட்டு டச் பண்ணால் கூட யூஸ் போயிடும். ஓகே, இப்போ நம்ம பல்பை போட்டு எப்படி பண்ணி பார்ப்போம். இல்லை இது 100% கரெக்டு தான், எதுவும் செக் பண்ண தெரியல, எல்லாத்தையும் மாடி நம்ம பல்பை மட்டினாவே கண்டிப்பாக பவர் பக்காவாக இருக்கும். அப்புறம் இந்த பல்பு, இது வந்து ஒன்று ஒயிட்டு, ஒன்று வந்து அந்த ஆரஞ்சு இல்லை ரெட் கலர் லைட் எரியும், பார்க்கறது கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம டைரெக்டாக போடுறோம் பார்த்தீங்களா, இது ஒயிட்டு சைட்ல இருந்து காமிக்கிறேன், இது ரெட்டு ஒயிட்டு. நம்ம திருவிழாம் போகும்போது லைட்டு போட்டாவே நம்ம வரது கரெக்டாக க்ளீனாகவே தெரியும் நம்மளுக்கு. அதனால் இப்போ நிறைய பேர் இந்த எடிட் அசம்பிளி ஓப்பன் பண்ணி சுற்றி லைட்டு வைப்பாங்க, அந்தமாரி வைக்க தேவையில்ல இதுக்கு. இதெல்லாம் பல்ப்பில் இது வரதால் பக்காவும் இருக்கும். இப்போ என்னென்னா லோ பட்ஜெட்டுக்கு இந்த பல்ப்பு போகிறது நல்லது உங்களுக்கு, ஓகேங்களா. இது ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். ஓகே, இவங்க அசம்பிளிலாம் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு, லைட்டில் போனால் தான் க்ளீனாக தெரியும். இப்போ அசம்பிள் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் லைன் கொடுத்தது நம்மளுக்கு கரெக்டு. இப்போ ஓல்டு பல்பை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம், அப்படி இப்படி எடுத்துகிட்டு இதில் அதேமாதிரி தான் கட்டு கொடுத்துருப்பாங்க, அப்படியே உட்கார வேண்டிதான். ஓகே, எந்த பிரச்சனை இல்லை. இது பின்னாடி ரப்பரை கண்டிப்பாக போடணும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ அப்படியே நம்ம லைனை ஃபிட் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த பார்க்கிங் பல்பு பார்த்திங்களா, இதுவும் ஒயிட்டாக சேர்த்து போட்டேன், ஏன்னா பார்க்கும்போது இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இல்லை, இதை அப்படியே பண்ண வேண்டியதான். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு, அவ்வளோ சிற மாட்ட வேண்டியதான். இதுமாதிரி ஆல்ட்ரேஷன் இதுமாதிரி பண்ணுறதுனா வண்டிக்கு ஒரு லுக்காகவும் இருக்கும், நம்மளுக்கும் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஊரில் போகும்போது, நம்ம ஊர்லாம் போகும்போது கொஞ்சம் இருட்டாக இருந்தால் கூட இந்த பவர் கொஞ்சம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு, இல்லை ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் பழமெட்லாம் பார்த்து போது ஈஸியாக இருக்கும். ஃபிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், அதனால தான் இது போட்டிருக்கேன். நிறைய வீடு போட்டிருப்பேன், இதனால் புது பல்ப் வந்ததால் இப்போ நான் காமிக்கிறேன். இது எதுவும் நிறைய பல்ப் வந்திருக்கலாம், நம்ம போகிறது நல்லாயிருக்கு, அதனால இந்த மாதிரி இருக்கேன். ஓகேங்க, ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது எல்லாத்தையும் மாட்டிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். சாதாரணமாக தெரியாது, இது ரெஃப்ளெக்டர் மூலயமா தான் நல்லா பவர் உங்களுக்கு, நல்லா உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தா தெரியும் நம்மளுக்கு, இது பார்க்கிங் பல்பு, இது ஹெட்லைட்டு. இப்போ நைட்டு போனால் இன்னும் செம்மையாக இருக்கும் பவர் பக்காவை. அதேமாதிரி நிறைய பேர் ஹெட்லைட் போட்டு பவர் இல்லை இல்லைன்னு வாங்க, ஏன்னா உள்ள ரெஃப்ளெக்டர் போயிருந்தால் கூட கண்டிப்பாக சுத்தமாக வராது, உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கும், ரோட்டில் இருக்கும் கரெக்டாக இருக்காது. ஓகேவா, ஓகே ஓகே, பிரைட்னஸ் பக்காவாக தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக, ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, சின்ன அமௌண்ட்டு தான், வண்டிக்கும் சேஃபு. இதுமாதிரி கண்டினியூவாக யூஸ் பண்ணாதீங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணாவே பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நம்ம இதோட நல்ல வீடியோவில் பார்ப்போம், பாய். கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒரு வண்டிலையும், அதனால் கொஞ்சம் இது கன்ஃபியூஷன் ஆகாமல் கரெக்டாக பார்த்து பண்ணாவே இந்த லைனை பக்காவாக பண்ணலாம், ஈஸியாகவும் பண்ணலாம். வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் கரெக்டாக நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம், பை.